ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்றைக்கி நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸாக இருக்க தெய்வ மச்சான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தெய்வ மச்சான் இது 2023 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஃபேமிலி ட்ராமா. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விமல், அனிதா சம்பத், வேலராமமூர்த்தி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம படத்தோட ஹீரோ விமலுக்கு சில வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கனவு வருது. அதில் ஒரு குதிரையில் வேலராமமூர்த்தி வராங்க. அவங்க வரப்பெல்லாம் இவருக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் இறக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனா அதே மாதிரி கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நாள் கனவுல அவர் வந்து உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாத்திருக்கீங்க, அவரு இறக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ பதட்டம் ஆயிடுறாரு. இப்பதான் கல்யாணம் ஆக போகுது, என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது, இவரு தான் மச்சானை காப்பாத்துறதுக்காக என்னெல்லாம் பண்ணாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பாக்கலாம். பாசிட்டிவ் குறிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஆகணும். விமல் ரொம்ப சூப்பராகவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. காமெடியும் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. என்னடா இப்படி பண்ணிருக்காங்கன்னு பாக்குறப்பதான் செகண்ட் ஹாஃப் நமக்கு நிம்மதியை கொடுத்துச்சு. இந்த படம் மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ரொம்ப நல்ல ரைட்டிங்கோட எழுதி இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு சூப்பர் படமாவே வந்திருக்கும். இப்போ செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கிறதுனால ஓரளவு ஆவரேஜ்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் ஒரு ஆவரேஜான படம் பார்க்கணுமோ கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.